Hello friends, anaivarukkum vanakkam. Innikku namma channel glass painting paakaporum. Indha glass painting la nariya vagaigal irukku. Enakku therinja vagaigal dhaan ipo na modhalla kaamichitiruka pictures. Idhula vandhu namma onnu onna eppadi pannalam namma paakalam innum vara irukka video la. Innikku namma indha rendu mail eppadi varaiyalam paakalam. Idhukku vandhu reverse glass tanjore painting. Theviyana porutkal enna nan paathukalam. Namma photo frame endha glass la varaiya porom endha size la varaiya porondradha nama decide pannikrom adukku thagunda picture um frame um nama eduthukalam innikku vandha na 8 into 10 la varaiya poren neenga mudhal mudhal start pandreenga chinna frame la eduthukalam indha madri kutti frame ah eduthu neenga varaiya start pannalam idu ellame market la kedaikudhu na vandu idu walmart la vaangna இப்போ வந்து நான் இந்த படத்தை வந்து இந்த ஃப்ரேம்ல தான் வரைய போறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் அந்த பிக்சர் அந்த ட்ரேசிங் பேப்பர் எடுத்துக்கலாம் நம்ம இங்க பாருங்க இந்த மாதிரி பிக்சர்ஸ் உங்களுக்கு நிறைய கூகுல்ல கிடைக்கும் கூகுள் இமேजेसல போய் நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஆனா 8 into 10 சைஸ் தான் இருக்கும் உங்களுக்கு பெரிய பிக்சர் வேணா நீங்க வேற எங்க ஜெராக்ஸ் கடையில எடுத்துக்கலாம் இப்போ பெயிண்ட் பாலட் எடுத்துக்கலாம் பெயிண்ட் எல்லாம் நம்ம போட்டு யூஸ் பண்றதுக்கான ஒரு பிளேட் நீங்க இது இல்லனா கூட நீங்க சின்னதா பிளாஸ்டிக் தட்டு கூட எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம இன்னைக்கு வரைய போற பெயிண்டிங்க்கு தேவைப்படாது பட் ஆனா கிளாஸ் பெயிண்டிங்க்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும்ன்றத இன்னைக்கு நான் ஒரு சும்மா இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லிறேன் அந்த கோன் மாதிரி இருக்குலையா அது வந்து கிளாஸ் அவுட்லைனர் இப்போ காமிக்கிறது வந்து பெயிண்ட் மார்க்கர் இந்த கிளாஸ் பெயிண்ட் மார்க்கர்ல தான் நம்ம இன்னைக்கு நம்ம பெயிண்ட் பண்ண போறோம் இப்போ நம்ம பிரஷ் பார்க்கலாம் பிரஷ் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணும்போது எந்தெந்த பிரஷ் எது எதுக்கு நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு சொன்னா அது நமக்கு சரியா புரியாது ஆனா நம்ம வந்து எல்லா சைஸும் இப்ப மெலிசா இருக்குது மீடியம் மீடியம் சைஸ் அப்புறம் பெரிய சைஸ் ரொம்ப பெருசு நமக்கு தேவைப்படாது இந்த சைஸ் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் ஏனா நான் ரொம்ப தெளிவா உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்க உங்களுக்கு விருப்பமா இருந்தா நீங்க இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த பெயிண்ட் பிக்சர் இது டான்ஜர் பெயிண்டிங் எல்லாருக்குமே நம்ம ரொம்ப காஸ்ட்லி நம்மளால எல்லாராலயே வாங்க முடியாது இல்லையா இது வந்து அந்த லுக் கொடுக்கும் அதனால ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ட்ரான்ஸ்பரண்டான கிளாஸ் பெயிண்டிங் இந்த கோல்ட் மெட்டாலிக் தான் நம்ம கோல்ட் ஃபாயிலுக்கு பதில் யூஸ் பண்ண போறோம் அதுக்கப்புறம் ரெட் கலர் எல்லாமே ரெட் ஸ்டோன் வைக்கிறோம் இல்லையா டான்ஜர் பெயிண்டிங்க்கு அதுக்கு பதில் இந்த ரெட் கலர் வைக்க போகிறோம் இது எல்லாமே அக்ரலிக் பெயிண்ட் இது எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்குது அமேசான்லேயும் இருக்குது இது க்ரீன் கலர் பச்சை கல்லுக்கு பதில் இது இது மூணு தான் முக்கியமாக தேவைப்படும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் கலர்லாம் வந்து நம்ம இப்போ கிருஷ்ணர் அந்த மாதிரிலாம் வரையும் போது ஸ்கின்னுக்காக போடுவோம் இந்த கலர் ஆனால் இப்போ இன்றைக்கி நம்ம மைல் பண்ணுறதுனால ஸ்கின் கலர் தேவைப்படாது இப்போ மைல் கலர் நம்ம எடுத்துக்கலாம் இது மெட்டாலிக் இது ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் ஷைனிங் எல்லாம் மேட் ஃபினிஷிங்கோடவும் இருக்குது இன்றைக்கி நான் ஷைனிங்கோடு இருக்கிறத எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம டேப் எடுத்துக்கலாம் அப்புறம் தண்ணி நம்ம வந்து ப்ரஷ் நினச்சிக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி எடுத்துக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் கிண்ணம் மாதிரி வச்சுக்கலாம் அது நம்ம விருப்பம் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் டம்ளர் கூட வச்சுக்கலாம் இது வந்து இதுக்கு மேலே தான் நான் வச்சு நம்ம படம் வரைய போகிறோம் ஏன்னா நம்ம என்னது ஒயிட்டாக இருந்தால் தான் நம்ம வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பெயிண்ட்டை வச்சு நான் அப்புறமா சொல்லித்தரேன் இப்போ எங்கிட்ட நிறைய இல்லை அதனால் நம்ம அது தேவைப்படாது இப்போது இங்கே பாருங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம்லேருந்து நம்ம கிளாஸ் எடுத்தாச்சு அந்த ஃப்ரேம் எல்லாம் இப்போ தூரம் வச்சிடலாம் அது கடைசியாக தான் நமக்கு இப்போ தேவைப்படும் இப்போது இந்த கிளாஸில் நாம் படம் வரைய போகிறோம் இங்கே பாருங்கள் இப்போ இந்த இதை வந்து பிரிண்டர் இந்த பேப்பர் இருக்கு இல்லையா நம்ம ட்ரேஸ் எடுத்துருக்கோம் இல்லையா அந்த அதை வந்து கீழே வச்சிடணும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம கிளாஸை நல்லா தொடச்சி எடுத்துடலாம் தண்ணி போடாமல் சும்மா துணியிலேயே தொடச்சிடலாம் ஏன்னா தூசி ஏதாவது இருக்கும் கடையிலெல்லாம் வந்து நம்ம வாங்கும் போது அது மேலே ஏதாவது தூசிப்பட்டிருக்கோம் அதனால் ரெண்டு பக்கமும் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி
கார்ட்போர்ட் மாதிரி கிடச்சதுன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், முதல்ல நம்ம வரைய போட பிக்சரை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கிளாஸை வச்சுட்டு அந்த நம்ம டேப் வச்சுருந்தாலே அதை போட்டு நம்ம நாலு பக்கமும் அதை நகராத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஸ்கேல் எடுத்துக்கலாம். நான் ஸ்கேல் சொல்ல மறந்துட்டேன், ஏன்னா நம்ம கோடு போடுறதுக்காக தேவைப்படும் பெரிய கோடுலாம். அப்புறம் மார்க்கர் எடுத்துக்கலாம். இது வந்து புதுசான மார்க்கர். எப்படி நம்ம அதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணுன்றதை நான் பார்க்க சொல்கிறேன் பாருங்கள். இப்போது புது பெயிண்ட் மார்க்கர், இந்த ஷார்பி பெயிண்ட் மார்க்கர் பாருங்கள். இது வந்து ஆயில் பேஸ்டு, அதனால் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பெட்ரோல் ஸ்மெல் வரும். இங்கே பாருங்கள், புதுசாக இப்படி தான் இருக்கும். அதை வந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளுக்க ஒரு 5-10 நிமிஷம் ஷேக் பண்ணணும் நல்லா. அப்போ தான் உங்களுக்கு வந்து பெயிண்ட் நல்லா அதுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகி வரும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளையாக இருந்தது பாருங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ஷேக் பண்ணிவிட்டு ஒரு நோட்டு பக்கத்தில் அதை தான் காமிச்சேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நோட்டு எடுத்துகிட்டு இப்படி இங்கே எழுதுனீங்கன்னா எழுதாது. அதை நல்லா இப்படி கொஞ்சம் குட்டியாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எழுதணும். இப்போ பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணுறேன், எழுதலை நல்லாவே. அதை ஏன்னா புது பெயிண்ட் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஷேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு நோட்டால் எழுதி ஃபஸ்ட்டு எழுதி ஆரம்பிச்சுருங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக எழுதும். இந்த பென் வச்சு நம்ம அப்படியே ட்ரேஸ் எடுத்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம படம் வரைஞ்சிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும். நீங்கள் ப்ரிண்ட்லேருந்து கண்ணாடிக்கு ட்ரேஸ் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பிக்சர். இதில் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இது ரிவர்ஸ் கிளாஸ் பெயிண்டிங், மறுபடியும் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம இந்த பக்கம் இந்த வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த பக்கம் எல்லாமே நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணிவிட்டு ஆனால் நம்ம பார்க்க வர்றது வந்து ரிவர்ஸாக தான் நமக்கு பிக்சர் வந்து தெரியும். அது கடைசியாக அது எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பச்சை கல்லும் ரெட் கல்லும் ட்ரான்ஜர் பெயிண்டிங்கில், ரியல் ட்ரான்ஜர் பெயிண்டில் அப்படி வைப்பாங்க. இதில் வந்து பச்சை கலரும் ரெட் கலர் பெயிண்ட்டும் நம்ம கொடுக்கலாம். ரொம்ப மெலிசான ப்ரெஷ் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம குட்டி குட்டி சர்க்கிளுக்கு தான் வைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பச்சை கலர் எடுத்து முதல்ல பச்சை கலர் பெயிண்ட் பண்ணலாம். பெயிண்ட் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மேலே இருக்க பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு பாக்ஸ்க்கு பச்சை கலர், ஒரு பாக்ஸ்க்கு சிவப்பு கலர் கொடுக்க போகிறோம் நம்ம. அதனால் ஒன்று விட்டு ஒன்று ஃபஸ்ட்டு பச்சை கலர் எல்லாம் நம்ம கொடுத்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரெட் கலர் கொடுக்கலாம். இது வந்து ஒரு சீக்கிரமாக காஞ்சிரும் இந்த பெயிண்டிங். ஆனால் நம்ம திக்காக கொடுத்தா ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு திக் பெயிண்ட் கொடுக்குறதுனா தான் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸில் நம்ம கொடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் ஒன்று விட்டு ஒன்று கொடுக்கலாம். இப்போ முதல்ல ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் வந்து நம்ம பச்சை கலர் கொடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மெலிசான ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே நான் அந்த மாதிரி கொடுக்க போகிறேன். நீங்கள் மேட் கலரும் கொடுக்கலாம். இன்றைக்கி நான் ஷைனிங் உள்ளது தான் எடுத்திருக்கேன். ரெட் கலர் வந்து மேட் கலர் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர் வந்து ஷைனிங் உள்ளது எடுத்திருக்கேன்.
நீங்கள் மூடியிலேயே வந்து வச்சு கூட நம்ம பச்சை கலர் அந்த பெயிண்ட் ப்ரஷ் இருக்குது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ்ஷில் மூடியிலே இருக்கிற கலர் கூட பெயிண்ட் வேஸ்ட் பண்ணாமல் அப்படி எடுத்து யூஸ் பண்ணலாம். பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து அப்படியே பெயிண்ட்டை வச்சுட்டு கேன்வாஸ் போட்டெலாம் வச்சுட்டு பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி பண்ணாமல் கிளாஸை வந்து இந்த பக்கம் கையில் தூக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த பிளாக் கலர் கட்டத்துக்குள்ளார நம்ம கொடுக்கறது நமக்கு தெரியும். நம்ம அப்படியே வச்சுட்டா நம்ம வெளியே நம்ம வந்து வெளியே பட்டுடும், அப்படி இல்லைனாலும் உள்ளவே சரியாக கொடுக்க மாட்டோம் நமக்கு. அதனால் இந்த மாதிரி கிளாஸை லைட்டாக தூக்கிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒன்று விட்டு ஒன்று நம்ம வந்து பச்சை கலர் கொடுத்துட்டு வரலாம். கொஞ்சம் நல்லா திக்காகவே கொடுக்கலாம், சும்மா ப்ரெஷ்ஷால் தேய்க்க வேண்டாம். பெயிண்ட் ப்ரெஷ் எடுத்து அப்படியே ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணால் போதும். இதை விட்டுட்டு இங்கே பாருங்கள் நான் எப்படி ஜஸ்ட் பெயிண்ட்டை வந்து டச் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அப்ளை ஆகும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக, ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல கொடுக்க போகும்போதே நல்லா திக்காக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் இன்னொரு முறை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மெலிசாக கொடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்னா அப்புறமா உங்களுக்கு பின்னாடி ரிசல்ட் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். நீங்கள் நல்லா திக்கான பெயிண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் இருக்கிற மாதிரி திக் பெயிண்ட் எடுத்து அந்த ஒவ்வொரு சர்க்கிள்லேயும் ஒரு ஒரு ஸ்கொயர்லேயும் நம்ம வச்சிடலாம். இப்போ நான் மொத்தமாக கொடுத்துட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நான் மொத்தமே பச்சை கலர் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் எங்கெல்லாம் கொடுத்துருக்கேன்ட்டு இந்த மாதிரி இந்த பூக்கெல்லாம் கூட கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மயிலுக்கு கூட நான் உள்ளே கொடுக்கலான்ட்ருக்கிறேன். நம்ம அதையும் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பச்சை கலர் கொடுத்துட்டோம் இல்லையா, இப்போ ரெட் கலர் கொடுக்கலாம். நம்ம ரெட் கலரும் நான் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் பச்சை கலரும் இந்த மயிலுக்கும் கொடுத்துட்டு ரெட் கலரும் நான் கொடுத்துருக்கேன் தனியாக. இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் நம்ம விருப்பம்தான், நீங்கள் இங்கெல்லாம் ரெட் கொடுக்கணும் பச்சை கொடுக்கணுன்றது நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம். நீங்கள் வந்து இந்த பச்சை ரெட்டு கொடுத்துருக்கு இல்லையா, நீங்கள் வெறும் ரெட்டு கூட கொடுத்துக்கலாம், இல்லை வெறும் பச்சை கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் நான் இதை கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் உள்ளுக்கு இருக்கிற பூவுக்கு நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து கோல்டு கலர் கொடுக்கலாம். இந்த கோல்டு கலர் வந்து நான் இங்கே இந்த மெட்டாலிக் கோல்டு எடுத்துருக்கிறேன் இல்லையா, இதெல்லாம் என்ன பெயிண்ட்டுன்றது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ கோல்டு கலர் ஃபுல்லாக எல்லாமே நம்ம இந்த கர்ட்டனுக்கு மேலே டேஞ்சர் பெயிண்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் உங்களுக்கு கோல்டு தெரியுமோ அந்த இடம் ஃபுல்லாக நம்ம கோல்டு கொடுத்துடலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய இதாக எடுத்துக்கலாம். இந்த சர்க்கிள்க்குலாம் நான் கோல்டு கொடுத்துட்டு உள்ளுக்க நமக்கு இப்போ பட்டு சேரீலலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த திரைக்கெல்லாம் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அதனால் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் கோல்டு கலர் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே தூணுக்கும் நான் கோல்டு கலர் கொடுத்துருக்கேன். இப்போ மேலேயும் நல்லா கோல்டு கலர் கொடுத்துட்டு எங்கெல்லாம் கோல்டு கலர் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்க கோல்டு கலர் வந்து எப்படி நம்புற இது இந்த மாதிரி தான் இருக்கும் பெயிண்ட்டை. அப்படியே தங்க கலரில் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஷைனிங்காக. இதே கோல்டு கலர் வந்து உங்களுக்கு சாதாரணமாக கோல்ட், இது வந்து கோல்டு இண்டி இன்கான் இருக்கும் பெயிண்ட் அந்த பெயிண்ட் பாட்டில் மேலே, அது ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் மெட்டாலிக் சாதாரணமாக கோல்டு எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப ஒரு கம்மியாக இருக்கும், ஷைனிங் கம்மியாக மேட் ஃபினிஷோடு இருக்கும். நம்ம விருப்பம்தான், நீங்கள் அந்த மாதிரி கூட எடுத்து கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் இப்போ நான் இந்த பூச்சட்டிக்கும் கொடுத்துட்டேன், இந்த மயிலுக்கும் கொடுத்துருக்கேன், உள்ளுக்க க்ரீனு ரெட்டும் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக. அதுக்கப்புறம் இங்கேயும் நான் க்ரீன் ரெட் கொடுத்துருக்கேன், அங்கேயும் கோல்டன் கலர் கொடுத்துட்டு நான் காமிக்கிறேன்.
நம்ம இந்த கர்ட்டனுக்கு அப்புறம் இந்த பூவுக்கு அதெல்லாம் வந்து வேறு கலர் கொடுக்க போகிறோம். கர்ட்டனுக்கு நான் பிங்க் கலரும், இந்த மயிலுக்கு கழுத்து மயில் கழுத்து கலர், அப்புறம் இந்த காலுக்கு வந்து ப்ரௌன் கலர் கொடுக்கலான்னு இருக்கேன். கண்ணுக்கு வந்து ஒயிட் கலர் டாட் கொடுக்கணும். நம்ம கண்ணுக்கு ஒயிட் கலர் கொடுத்துலாம். இது எல்லாமே அக்ரலிக் பெயிண்ட் தாங்க. இப்போ நம்ம கண்ணுக்கு ஒயிட் கலர் கொடுத்துடலாம். நீங்கள் மூடியில் இருக்கிறதே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற வைக்க வேண்டிய இதுக்கெலாம் வந்து நீங்கள் பெயிண்ட் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த பெயிண்ட்டோட கேப்பில் இருக்கிற பெயிண்டே நமக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன இதை வைக்கிறதெல்லாம் நம்ம மெலிசான ப்ரெஷ் எடுத்துக்கலாம். நம்ம இந்த பெரிய கோல்டன் கலர் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் வந்து மீடியம் சைஸ் ப்ரெஷ் எடுத்துக்கிட்டேன் நான். பேக்ரவுண்டுக்கெலாம் வந்து கொஞ்சம் திக்காக பெருசாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டால் ஈஸியாக சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், வெள்ளை கலர் முடிச்சாச்சு நம்ம. அடுத்தது காலுக்கு வந்து நம்ம ப்ரௌன் கலர் கொடுக்கலாம். இதுவும் அக்ரலிக் பெயிண்ட் வந்து ப்ரௌன் கலர் அக்ரலிக் பெயிண்ட் தான். அந்த டியூப்பில் இருக்கிற பெயிண்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெயிண்ட்டையே நல்லா வந்து எடுத்துகிட்டு அந்த பேலட்டில் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அது நல்லா கொஞ்சம் பெயிண்ட் நம்ம வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திக்கான ப்ரெஷ்லாம் வந்து பேக்ரவுண்ட் அந்த கர்ட்டனுக்கெலாம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதை கொடுத்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுத்துக்கு இங்கே பாருங்கள் மயில் கலரும் கொடுத்துட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே நான் பெயிண்ட் ஒன்று ஒன்றா நான் பெயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு லேட் ஆகிடும். நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன், ஒரு மாதிரி டார்க் பிங்க் அந்த கர்ட்டனுக்கு. அதுக்கப்புறம் இந்த பூக்கு வந்து நான் ஆரஞ்சும் எல்லோவும் கலந்த மாதிரி கொடுக்கலான் இருக்கேன். அந்த ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டும் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் தான். இதில் அக்ரிலிக் ஃபேப்ரிக் நான் கலந்து செஞ்சுருக்கேன். நீங்கள் அந்த பெயிண்ட் பண்ணும்போது நம்ம வந்து தூக்கி கிளாஸை வந்து லைட்டாக தூக்கின மாதிரி பிடிச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக எல்லா இடத்துலையும் பெயிண்ட் இருக்குதுன்னு தெரியும். இல்லைனா கிளாஸ் தெரிய ஆரம்பிச்சிரும். இங்கே பாரு, ஆரஞ்சு கொடுத்து முடிச்சுட்டேன் நான். ஆரஞ்சு ரெட்டெல்லாம் உள்ளுக்க வந்து ஆரஞ்சு ரெட்டு கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டு வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். இது வந்து நல்ல ஒரு ஒரு மாதிரி கிளிப்பச்சை கலர். எப்பவுமே டேஞ்சர் பெயிண்டிங் வந்து நான் ரெட் கலர் தான் நிறைய கொடுத்துருக்கேன். சரி, இந்த முறை வித்தியாசமாக பச்சை கலர் கொடுக்கலான்னு கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் திக்காக இருக்கும் ஃபேப்ரிக் பெயிண்ட்லாம் ஜஸ்ட் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இது தெளிவாக காமிக்கிறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணி திக் பெயிண்ட்டாக கொடுங்க. எல்லாமே இந்த பக்கம்தான் நம்ம வந்து வேலை செய்யணும். ஆனால் ஓவராலாக நம்ம பெயிண்ட் மாட்டும் போது ரிவர்ஸில் தான் இருக்கும். இந்த பக்கம் நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் நல்லா திக்காக பெயிண்ட் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் மெலிசாக ஒரு லேயர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துக்கும் நம்ம பச்சை கலர் பேக்ரவுண்ட் எல்லாத்துக்கும் பச்சை கலர் நான் கொடுத்துட்டேன். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ திக்காக கொடுக்க முடியுமோ திக்காக கொடுத்துருக்கேன். மயில்கிட்ட நான் வந்து கோல்டன் கலர் கொடுக்கலாம், நாங்கள் மறுபடியும் விட்டுருக்கேன், அந்த இடத்துல ஃபில் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய பெயிண்டிங். காஞ்சிருச்சு. ஒரு நல்ல 24 மணி நேரம் நல்லா நம்ம காய விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய பெயிண்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் அளவுக்கு கட் பண்ணி ஜஸ்ட் இப்படி ரோல் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேப்பர் ரோல் பண்ணுவோம் தெரியுமா, நம்ம எக்ஸாமுக்கெலாம் போனால் அந்த மாதிரி பேப்பர் ரோல், அந்த அலுமினியம் ஃபாயிலை ரோல் பண்ணி அதுக்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். ஜஸ்ட் ரொம்ப பண்ண வேணாம், ஜஸ்ட் லைட்டாக ஜென்ட்லாக நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி விட்டாவே அந்த அலுமினியம் ஃபாயில் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும் அந்த ஃப்ரேமில். ஏன்னா பெயிண்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம், நல்லா காஞ்சி அந்த பெயிண்ட்குள்ளே நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும் அந்த அலுமினியம் ஃபாயில். ஏன்னா நகராமல் இருக்கிறதுக்காக தான்
இந்த மாதிரி பண்ணுறோம் நம்ம. இல்லைன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்குள்ளே வைக்கிற அந்த பேப்பர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நகர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்லேயே ரெண்டு பேப்பர் கொடுத்துருப்பாங்க, இங்கே பாருங்கள் இந்த பேப்பர், அதையும் அதுக்குள்ளேயே வச்சிடலாம். நம்ம கிரிப்புக்காக வைக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நம்ம இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய பிக்சர். இது வந்து ரிவர்ஸ் கிளாஸ் டேஞ்சூர் பெயிண்டிங். இதில் வந்து நம்ம விநாயகர் பண்ணலாம். நான் ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். லக்ஷ்மி ஃபோட்டோ பண்ணலாம், கிருஷ்ணர் ஃபோட்டோ நிறைய பண்ணலாம், பெருமாள் ஃபோட்டோ அந்த மாதிரிலாம். இங்கே பாருங்கள் இப்போது நான் மாட்டிட்டேன் ஃபோட்டோ ஃபினிஷ் பண்ணி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள், படம் வரைஞ்சி பாருங்கள். உங்களுக்கு இந்த பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல சின்ன ஃப்ரேம் வாங்கி நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.